ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுடைய அசிஸ்டன்ட்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சம் ஃபியூ டேஸ் பேக்கே வெளியே வந்துடுச்சு. நான் அது ரிலேட்டடான வீடியோ போடல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, மேம் அது ரிலேட்டடான வீடியோ போடுங்க, அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, கொஞ்சம் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது மேம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் எனக்கு ஆஃபன் மெசேஜஸில் வந்துட்டு இருக்கிறதுனால, ஃபைன், ஓகே, எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிட்டு அது பண்ண ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கேஸ். ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் நேம், நம்மளுடைய வெப்சைட் நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ் கூட எல்லாமே அதில் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க கேஸ். ஓகே, ஃபைன் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு ஓன் பண்ணுறாங்க. அண்ட் அதில் லைக் இட் இஸ் அ கிராஸ் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 17,644 crores இருக்கிற, நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அது கைஸ். ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா இந்தியா லெவல்ல 300 வேகன்சிஸ் இருக்கு, அல்ல தமிழ்நாட்டில் மட்டும் 78 வேகன்சிஸ் இருக்கு கைஸ். ஓகேங்களா, சோ அந்த நம்ம இந்தியாவில இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இருக்கிறதுல ஹையஸ்ட் வேகன்சி வந்து நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு. பிகாஸ் இந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுடைய ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே நம்மளோட சென்னையில தான் இருக்கு. ஸோ தேர் மோஸ்ட் அவங்க ரொம்ப ப்ராமினா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு நிறைய வேகன்சிஸ். We have 78 vacancies, guys. Okayங்களா? Next, அதோட salary எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37,000 per month அப்படிங்கிறாங்க மெட்ரோ சிட்டில. பிளஸ் உங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு 45,000 ரேஞ்சில் வரைக்கும், ஒரு 40,000 to 45,000 ரேஞ்சில் வரைக்கும் யூ கேன் கெட் கைஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யர் லொகேஷன். மேபி ரொம்ப ரிமோட் ஏரியானா கொஞ்சம் கம்மியாகலாம் கைஸ். ஓகேங்களா, பட் ரொம்ப ஒரு ஒரு நல்ல காம்படிட்டிவான ஒரு சேலரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் ஆன ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன் கைஸ். இப்போ ஒரு பேங்க் என்ன சொல்றது கைஸ், ஒரு பேங்க் ஜாப் ஒரு நம்ம TNPSC ஜாப் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு நல்ல பேங்க் ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் அதே மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸான ஜாப். அண்ட் இது லைக் சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் அஸ் அ பேங்க் எக்ஸாம் சிலபஸ் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட், இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 30th September நீங்க வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டில இருந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் கைஸ். ஓகேங்களா, எனி டிகிரி நீங்க படிச்சிருக்கணும், பேங்கிங் ரிலேட்டடா ஆர் சம்திங் காமர்ஸ் அந்த மாதிரி, அந்த மாதிரி எந்த ஸ்பெசிபிகேஷனும் இல்லை. எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. நீங்க பிஇ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பிஏ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எனி டிகிரி கைஸ். ஓகே, பிசிஏ, பிபிஏ, எனி டிகிரி. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இஃப் சப்போஸ் நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு மூணுமே தெரியணும் கைஸ். ஓகேங்களா, அவங்க அதுக்குன்னு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாவே வைப்பாங்க. ஓகே, ஸோ தமிழ்நாட்டு பசங்க தமிழ் மட்டும் தெரியும், இங்கிலீஷ் அப்படிங்கிறது தட் இஸ் டிஃபரெண்ட், அது ஒரு பேசிக்கான விஷயமா தாண்டி உங்களுக்கு தமிழ் மட்டும் நல்லா தெரியும் அப்படின்னா டெஃபினெட்லி அப்ளை ஃபார் தமிழ்நாடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட், ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மினிமமா 21 வயசு இருக்கணும், மேக்சிமம் வந்து 30 வயசு இருக்கணும். அதாவது 30th September பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 இயர்ஸா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், நீங்க 1/10/1993 முன்னாடியும் பிறந்திருக்க கூடாது, 39/1992 பின்னாடியும் பிறந்திருக்க கூடாது. இந்த ரெண்டு டேட்ஸும் இன்க்ளூசிவ். ஓகே, நெக்ஸ்ட், சில ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஷெட்யூல்டு காஸ்டோ ஷெட்யூல்டு ட்ரைபாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 வருஷம், தட் மீன்ஸ் நீங்க 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம் இருக்கீங்க அப்படின்னா யூ எலிஜிபிள் டு அப்ளை. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயராக நீங்க இருக்க வேண்டும். நான் கிரீமி லேயர் அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் 8 lakhs ஆர் அதுக்கு கீழே இருக்குன்னா நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கிக்கணும். உங்களுடையது அப்படின்னா நீங்க மேரேஜ் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடையது பிளஸ் உங்க பேரண்டுடைய ஆனுவல் இன்கம் சேர்த்து 8 lakhs ஆர் கீழே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஓபிசி நான் கிரீமி லேயருக்கான சர்டிபிகேட் தனியா வச்சிருக்கணும். இருந்ததுன்னா நீங்க 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா உங்களுடையது பிளஸ் உங்க ஹஸ்பண்ட் ஆர் உங்களுடைய ஸ்பௌஸ் உடைய லைக் ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs ஆர் அதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. பண்ணிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது டிசேபிலிட்டிஸ் இருக்கவங்க 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ, அந்த மாதிரி டைவர்ஸ்டு விமன் அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கைஸ். ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது
இதோட டேட்ஸ், இம்பார்ட்டன்டான டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16th December அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து 6th January. அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 6th January. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ், கால் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் இருக்குமோ அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஒரு மார்ச்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கைஸ், இஃப் யூ ஹாவ் எக்ஸாம்ஸ் இன் ஒரு மார்ச் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, ஒரு March 10th அந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்னா March 1st தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல, 10 நாளைக்கு முன்னாடி தான் வரும். டெஃபினட்டா என்னோட சேனலே நான் அந்த டீடைல்ஸ் எல்லாமே போடுறேன் கைஸ். அடுத்தது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா அப்ளிகன்ஸ் எக்ஸப்ட் தீஸ் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 180 ரூபா வரும் கைஸ். 18% ஜிஎஸ்டி வருது. ஸோ டோட்டலா 1180 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸே வருது. அடுத்தது நீங்க எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் இந்த மாதிரி பர்சன்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 250 பிளஸ் இதுல இருந்து ஒரு 18% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இதுலயுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது கைஸ், யூ வில் கெட் ஒரு அரௌண்டா உங்களுக்கு 300 ரூபீஸ் கிட்ட இதுலயே வந்துடும். ஓகே, சோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஃபீஸ் கைஸ். நெக்ஸ்ட், இவ நீங்க வந்துட்டு இதுல இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னதுன்னா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த லொகேஷன்ல போடுறாங்களோ அந்த இடத்துல நீங்க மினிமம் 5 வருஷம் நீங்க வேலை பாக்குற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப மேண்டேட்டரியா அவங்க வச்சிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட், ஸோ எப்படி வாட் இஸ் த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் டைப். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா தெர் செக்ஷனல் டைமிங் இல்லை கைஸ். ஓகேங்களா? இதில் வந்து தெர் இஸ் நோ செக்ஷனல் டைமிங். ஸோ இதில் செக்ஷனல் டைமிங் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு செக்ஷனல் மார்க்ஸும் இதில் கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 280 மார்க்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம் எழுதுறீங்க. 200 கொஸ்டின், 280 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. சோ இதுதான் இதோடைய பேட்டர்ன். தனித்தனி டைமர் கிடையாது, மொத்தமா ஒரு டைமிங் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 2 hours டைமிங். அந்த 2 hours இந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் முடிக்கணும். தனி எந்த செக்ஷன் வேணாலும் மாறி மாறி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இதுவும் செக்ஷனல் டைமிங். ஓகே ஃபைன். அதோட மார்க்ஸ் எல்லாமே ரீசனிங், இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி, தென் ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இந்த மாதிரி தான் உங்களுடைய பேட்டர்ன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா எதை மாதிரி இருக்கும், இதுல வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் அப்படிங்கிறது தனியா பிரிச்சு பிரிச்சு எக்ஸாம் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட், இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு அப்ளை பண்றீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்னு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. இது அது என்ன மாதிரி டெஸ்டா இருக்கும்னு தெரியாது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படிங்கறத, எழுத தெரியுமா, படிக்க தெரியுமாங்கிறத டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டெஸ்டா இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். மேபி ஒரு ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து ரீட் பண்ணி குவஸ்டின்ஸ் கேட்கலாம், ஆர் எனிவே. ஓகேங்களா? அது அது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ இப்படிதாங்க இஸ் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக எழுத வேண்டியது, கரெக்டாக தெரிஞ்சதை மட்டும் மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா விட்டுடுங்க. நீங்கள் ஒரு குவஸ்டின் அட்டன் பண்ணலனா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, பட் ராங் குவஸ்டனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ். அதாவது ஒரு குவஸ்டனுக்கு 1 mark அப்படின்னா அந்த குவஸ்டினுடைய 1/4 ஆஃப் த மார்க், 1 mark அப்படின்னா 0.25 mark மைனஸ் பண்ணிடுவாங்க தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ ஜஸ்ட் லைக் தான் இங்கீப்பிங் கீப்பாங்க எல்லாம் போடுறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் நிறைய குவஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க நிறைய क्वेश्चन கரெக்ட்டா அட்டன் பண்ணிருந்தாலும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், நிறைய மார்க்ஸ் நெகட்டிவ்ல போகும். சோ டோன்ட், நிறைய விஷயங்கள் சும்மா அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்காதீங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட், இது ப்ரிப்பேர் பண்றதுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல். இது வந்து கம்ப்ளீட்டா பேங்க் எக்ஸாம் உடைய சிலபஸ் தாங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து நம்மளோட மொபைல் ஆப்லயும் இருக்கு, நம்மளுடைய வெப்சைட்லயும் இருக்கு. இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 2000 ரூபீஸ், ஆஃபர் ப்ரைஸ்ல 699 ரூபீஸ் கொடுத்துருந்தேன். பட் இந்த கோர்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபீஸ் ஆஃபர் கொடுத்து வெறும் 499 ரூபீஸ்க்கு நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன் கைஸ். ஓகேங்களா? இட்ஸ் லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். எனி டைம் இந்த ஆஃபரை கேன்சல் பண்ணிடுவேன் கைஸ். ஓகேங்களா? சோ பர்சேஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட் நேம் இங்க கொடுத்திருக்கேன், அதல போய் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்லயே டைரக்டா பர்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ ஃபார்மட்ல தான் இருக்கும். உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கலாம். அதல பிராக்டீஸ் क्वेश्चंस இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், இதுல வந்து மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லைக் என்ன சொல்றது, இதுல வந்து ஒரே ஒரு இதுதான். சோ ரெண்டு லெவலுமே நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இட் வில் பீ வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ்.
நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2024 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். வெறும் 250 ருபீஸ்க்கு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே இதுவும் நம்ம வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்படின்னா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு எங்கேயுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்காது, நல்ல பெஸ்ட் குவாலிட்டி கண்டென்ட்டாகவும் இருக்கும் ப்ரைஸ். நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 16th-6th வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் நிறைய ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்கேன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், உங்கள் கையால் ஒரு டிக்ளரேஷன் எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணி போடணும். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய வரும் கைஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கைஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 20 போட்டோ தயவுசெய்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. அதே போட்டோவை தான் நீங்க கால் லெட்டர்ல பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா. ஏன்னா எனக்கு நிறைய என்ன சொல்றது மேம், ஒரு 1180 ரூபா நான் பே பண்ணி இதுக்கு அப்ளை பண்றது ஒர்த்தா இருக்குமா, வேகன்சி ஒரு 78 தான் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது அப்படின்னா டெஃபினட்டா இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் கைஸ். ஓகேங்களா, நீங்க ஒரு நல்ல ஒரு பேங்க் ஜாப், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல என்ன சேலரி கிடைக்குமா, அந்த ஒர்க் கல்ச்சர் வந்து இந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்க யோசிக்காம அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்க ரெடி, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடியும் அப்படிங்கிற ஹோப்போட இருக்கிறோம். definitely you can apply this. கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான முயற்சியில நீங்க தெளிவா பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கான டெஸ்ட் பேக்கேஜ் எல்லாமே நான் கூடி சீக்கிரம் நம்மளோட சேனல்லேயே நான் உங்களுக்கு போடுறேன். நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மொபைல் ஆப் எல்லாமே டவுன்லோடும் பண்ணிக்கோங்க. போசஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், அதுவும் ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ